ஆயுதத்தை பிரிவசத்தை போன சண்டைக்கோழி படம் அதனுடைய விலை மெட்டு ஒளினால சொன்னாலும் முழுசா எடுத்தது வீட்டில் ராசா அண்ணாமலை சிட்டியார்னு சொல்லுவாங்க அவங்க வீடு அதான் தெரியும் மத்த தெரியாது பாரம்பரிய வீடு செட்டியார்கள் உள்ளது அல்ல செட்டி நாட்டை சேர்ந்ததுதான் கர்நாடகத்தான் வணக்கம் நண்பர்களே. காரைக்குடி என்றதும் நினைவுக்கு வருபவை செட்டிநாட்டு அரண்மனைகள் அல்லது அரண்மனை போன்ற மிகப்பெரிய நீல அகல உயரமான அந்த வீடுகள், அந்த மாளிகைகள். பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியின் போதும் அதற்கு முன்பும் கூட திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற கருத்துக்கு இணங்க செயலாற்றியவர்கள் இந்த செட்டிநாட்டைச் சேர்ந்தவர்கள். திரைகடல் ஓடினார்கள், வணிகம் செய்தார்கள். சிங்கப்பூர், மலேயா, பர்மா, ரங்கூன் என வெளிநாட்டில் அங்கிருந்து செல்வங்களாக ஈட்டி தம் மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள். பெரிய பெரிய வீடுகளாக, அரண்மனைகளாக கட்டினார்கள். அத்தனையும் பர்மா தேக்கு கலை நுணுக்க வேலைப்பாடுகள் நிறைந்த அம்சங்களாக அவை காரைக்குடி மண்ணில் எழுந்து நின்றன. அவைதாம் நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் கலை பொக்கிசங்களாக செட்டிநாடு எனப்படும் காரைக்குடி மண்ணில் உயர்ந்து இன்றளவும் நிற்கின்றன. அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லை, பதிலாக சுண்ணாம்பு, கருப்பட்டி, கடுக்கன்களை செக்கில் அரைத்து முட்டையின் வெள்ளைக்கரு கலவையை கொண்டு கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள். அப்படி கட்டப்பட்டவை மிகச்சிறிய கட்டிடங்கள் என்றால் கூட குறைந்தது 60 அடி அகலம், 160 அடி நீளமும், பெரிய பங்களாக்கள் குறைந்தது 60 அடி அகலம், 200 அடி நீளமும் கொண்டவையாக அமைக்கப்பட்டுள்ளது. மின்விசிறி, குளிர்சாதன வசதி எதுவும் இல்லாமலேயே கோடை காலங்களில் கூட உள்ளே ஜில்லென்று இருக்கும் காற்றோட்டமான கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்திலும் குளிரின் தாக்கம் தெரியாது. இப்படி மட்டும் காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் 1900 அரண்மனைகள், மாளிகைகள் இருந்துள்ளது. குறிப்பாக காரைக்குடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காணாடுகாத்தான், பள்ளத்தூர், ஆத்தங்குடி ஊர்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட மாளிகைகள் இருந்துள்ளன. இதில் சிகரம் வைத்த மாதிரி ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் அரண்மனை உலகப்புகழ் பெற்றது. இது 1912 கட்டப்பட்டது. இது கட்டப்பட எடுத்துக்கொண்ட காலம் மட்டும் 10-12 ஆண்டுகள். இதை கட்டியவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய வள்ளல் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் ஆவார். பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட பெரிய தூண்கள் நிரம்பிய இந்த அரண்மனையை காண்பதற்கு இன்றும் வட மாநிலங்களில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் கூட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த கட்டிடங்கள் எல்லாம் இப்போது எந்த அளவு உள்ளது? இப்போது இங்கே செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. காரைக்குடியில் பெரும்பாலும் பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. அவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கலைநயமிக்க பொருட்கள் கடைவீதிக்கு வந்து ஆன்டிக் பொருட்களாக விற்கப்படுவதை காண முடிந்தது. காரைக்குடியில் உள்ள 1000 ஜன்னல் வீடு இப்போதும் இருக்கிறது, ஆனால் பூட்டப்பட்டு கிடக்கிறது. அதை சுற்றி பார்க்க கூட அனுமதி இல்லை. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் கோட்டையூர். இங்கே ஏராளமாய் கோட்டை மாதிரி வீடுகள் உண்டு என்று சொன்னார்கள்.
அதுவும் இப்போது பொலிவிழந்து நிறைய புதிய கட்டிடங்கள் உருவாகிவிட்டன. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் காணாடு காத்தான். பழங்கால பேலஸ் நகரம் என்றே இந்த ஊர் நம்மை வரவேற்கிறது. இங்கேயும் பெரிய வீடுகள் பல உருக்குலைந்து பூட்டப்பட்டே கிடந்தன. புதிய புதிய வீடுகளும் கடைகளும் நிறைய உருவாகியிருந்தன. ஆலை அமைப்பு எந்த இடத்திலும் வளைவுகள் இல்லாமல் மேடு வள்ளங்கள் இல்லாமல் பளிச்சென்றிருந்தன. சாலையோர ஆக்கிரமிப்பு என்பது துளிகூட இல்லை. இதில் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அரண்மனை 4 தெருக்களை உள்ளடக்கி வசீகரித்து கொண்டு பளிங்கு கட்டிடம் போல் நிற்கிறது. உள்ளே யாருக்கும் இங்கும் அனுமதி இல்லை. வெளியில் நின்று புகைப்படம் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே புகைப்படம் வீடியோக்கள் எடுப்பதை காண முடிந்தது. இங்கே ஒரே ஒரு பெரிய வீடு சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டதாக கைடு ஒருவர் சொன்னார். அவருடன் பலரும் புறப்பட்டார்கள். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் லட்சுமி இல்லம் என பெயர் பலகை தாங்கிய அந்த வீடும் பிரம்மாண்டமாக இருந்தது. நிலவு, ஜன்னல், தூண்கள் பலவும் பர்மா தேக்கினால் துல்லியமான கலை வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்க்க தலைக்கு ரூபாய் 50 கட்டணம். இந்த மாளிகையில்தான் மெட்டியொலி டிவி சீரியல், நாதஸ்வரம் சீரியல் எடுக்கப்பட்டதாக சொன்னார்கள். சண்டைக்கோழி, இன்னும் பல திரைப்படங்கள் இதில்தான் ஷூட் செய்யப்பட்டதாம். இப்படி பல சினிமா ஷூட்டிங்குகள் இங்கே நடந்துள்ளன. அப்போதெல்லாம் இதற்குள் யாருக்கும் அனுமதி இல்லை. வெளியே கதவை பூட்டிக்கொண்டே டிவி சினிமா ஷூட்டெல்லாம் செய்தார்களாம். இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் 5வது தலைமுறையாக வசிக்கிறார்கள். மொத்தம் 6 குடும்பங்கள் வாரிசுதாரர்கள். ஒரே ஒரு குடும்பம் இப்போது இங்கு வசிக்கிறது. மீதி 5 குடும்பங்களும் வெளியூர்களில் இருக்கிறார்களாம். பெரிய அகலமான, நீளமான, உயரமான வீடு. மேலே மாடிக்கு சென்று பார்த்தால் கீழே தொட்டிக்கட்டு அழகாக தெரிகிறது. வரிசையாய் அழகிய தூண்கள். அந்த காலத்தில் வெளிநாடு சென்று சம்பாதித்து வருபவர்களுக்குள் இப்படி கட்டிடங்கள் கட்டுவதில் பெரிய போட்டியே இருக்குமாம். யார் வீடு பெரிய வீடு என அண்ணன் தம்பிகள், பங்கும் பங்காளிகள், மாமச்சின்னன்கள் எல்லாமே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இப்படி மாளிகைகளை எழுப்புவார்களாம். அதனால்தான் செட்டிநாட்டு ஏரியாவே இப்படியான கட்டிடங்களில் ஜொலித்தனவாம். இப்போதும் அழிக்கப்படாத புதர்மண்டி கிடக்கும் மாளிகைகளை புனரமைத்து வைத்தால் மாளிகைகளின் நகரமாகவே செட்டிநாடு விளங்குவதற்கும் மிளிர்வதற்கும் வாய்ப்புண்டு. சுற்றுலா பயணிகளும் ஏராளமாய் குவிவதற்கும் வாய்ப்புண்டு என்கிறார்கள் காரைக்குடியைச் சேர்ந்த மக்கள். இந்த வீட்டினுடைய பரப்பளவு 1 ஏக்கர். மேலே வெள்ளை கலர்ல உள்ள சாமி சிலை வந்து ஞான தந்தத்தா பண்ண லைப்ரரி. ஓ, கதவு நிலை சிற்ப எல்லாம் பரமாத்தா இருக்கு. மொத்தம் 36 ரூம் இருக்கு. 36 ரூம்லயும் இதே மாதிரி இருக்கு. கதவு நிலை சிற்ப எல்லாமே ரூம் லாக்கா இருக்கு. வெளியில பாக்கலாம். இந்த வாசல்ல வந்து சண்டக்கோழி பஸ்ட் படம் விசால படம் இருக்கு. பணங்கள் நிறைய ஆயுதத்தை பிரிவு சந்தி லாஸ்ட் வரைக்கும் பணம் எடுத்து மாயில ஒரே காலத்துக்கு பார்க்கலாம். வீடு பராமரிக்க முடியாதவ. பராமரிக்க முடிஞ்சவோ விட மாட்டாங்க. குடும்பம் இருந்தா விட மாட்டாங்க. குடும்பம் இருக்குல்ல, இருக்கு. ஒருத்தர் இருக்காங்க. ஷூட்டிங்கை விட்டுக்குவாங்க. அந்த வீடு பராமரிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கா.
இப்போ இந்த வீட்டோட பேர் என்ன, இந்த வம்சாவளிக்கு யார் என்ன? அந்த வீட்டோட பேர் எஸ்எஸ் அண்ணன் போட்டிருக்கு, அதான் எனக்கு வந்து தெரியும். அவருடைய வம்சாவளி இல்லாம தெரியாது. இப்போ இதில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க? படங்கள் வந்து எல்லா படமே இப்போதைக்கு ஆயுத எழுத்து மெட்டியோலி ஒரு சீரியல், ஆயுத எழுத்து பிரிவசந்தி போம் சண்டைக்கோழி படம், அதெல்லாம் ஒவ்வொரு சீன் எடுத்திருக்காங்க. பாக்கி இந்த விஜய் டிவி நாடகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருக்காது. சண்டிவில் மெட்டியோலி நாதஸ்வரன் நாடகம் முழுசாக எடுத்தது வீட்டில். அது எத்தனை நாள் நடந்தது மெட்டியோலி நாதஸ்வரன்? அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ அப்போ வந்து எல்லாம் காட்டிட்டு அப்பப்போ வந்து பார்த்து உள்ளெல்லாம் விட மாட்டாங்க அப்போ ஷூட்டிங் நடக்கும்போது. ஓஹோ, இப்போ இதன் மூலமாக ஒரு அளவுக்கு இங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வர்றாங்களா? வருவாங்க. ஏதாவது லீவ்னா கல்யாணம்னா ஆள் வரும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இல்லைனா அதுவும் இல்லாமல் போகும். ஞாயிற்றுக்கிழமைனாலும் நல்ல கூட்டம் இருக்கும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் வாட்சா வாட்சானே போனால் போனது. இந்த காணாடு காத்தானுக்கு என்ன சிறப்பு? ஆனால் இங்கே வந்து பாரம்பரிய வீடு செட்டியார்கள் உள்ளது, அந்த செட்டி நாட்டை சேர்ந்தது தான் காணாடு காத்தான். இப்போ பெரிய அரண்மனை இருக்குது, அது திறந்த விடுறதில்ல, அது யாரோட அரண்மனை என்னங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ராசே ஊருக்காரராச்சு, ராசா அண்ணாமலை சிட்டியார்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அவங்க வீடு அதான் தெரியும், மற்ற தெரியாது. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. என்றால் நீங்களும் ஒரு முறை காரைக்குடி சென்று வாருங்கள். சென்றால் அவசியம் இந்த மாதிரியான செட்டிநாட்டு அரண்மனை கட்டிடங்களை, மாளிகைகளை, பெரிய வீடுகளை கண்டு தரிசிக்க மறவாதீர்கள். உண்மையிலேயே நம் மக்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு மிகப்பெரிய சாதனை என்றும் கூட நீங்கள் கருதுவீர்கள். நாம் எல்லாம் இப்படியான வீடுகளை, இப்படியான கலையம்சத்தை வரும் காலங்களில் கட்ட முடியுமா என்று உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை எழுப்பிக்கொள்வீர்கள். இந்த மாதிரியான கலையம்சம் நவீன கால உலகில், கம்ப்யூட்டர் உலகில் சாத்தியமா என்றும் யோசிப்பீர்கள். அவசியம் சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.